வணக்கம் நேயர்களே, இது எட்டுத்திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேலும் 23 மாவட்டங்களில் பேருந்துகள் இயக்கம். மதுரையிலிருந்து சென்னைக்கு விரைவு பேருந்துகள் இயக்கம். திருச்சி மாவட்டத்தில் எல்லை வரையே செல்லும் பேருந்துகள். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி. காலை முதல் தனிமனித இடைவெளியுடன் தரிசனம். கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளத்தில் அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் சசிகலாவிற்கு ஆதரவாக தீர்மானம். மீண்டும் பொதுச் செயலாளராக வர வலியுறுத்திய ஜெயலலிதா பேரவை. புதுச்சேரியில் ரங்கசாமி அமைச்சரவையில் 5 பேர் பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சிப் பரப்பு என உறுதிமொழி ஏற்ற அமைச்சர்கள். எஸ்பிஐ ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வீரேந்திர ராவத் சிறையில் அடைப்பு. 3 வங்கிக் கணக்குகளை முடக்கியதோடு பணத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. ஜம்மு விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு நிரப்பிய ட்ரோன்கள் மூலம் தாக்குதல். நாட்டிலேயே முதன்முறையாக நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் அதிர்ச்சி. கொரோனா தடுப்பூசியை எந்தவித அச்சமோ தயக்கமோ இன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள். யூரோ கோப்பை போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது பெல்ஜியம். நாக் அவுட் சுற்றில் நெதர்லாந்தை வெளியேற்றியது. சென்னை, கோயம்பேட்டிலிருந்து மதுரை, திருச்சி, வேலூர் உட்பட புதிதாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ள ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நந்தாவிடம் கேட்கலாம். நந்தா, எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன, கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? விஷ்ணு, தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றினுடைய பரவல் படிப்படியாக குறைந்து வரக்கூடிய நிலையில் மேலும் ஊரடங்கில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றுடன் அந்த தளர்வுகள் அளிக்கக்கூடிய ஊரடங்கு என்பது தொடங்க இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பேருந்து சேவை என்பது, பொது பேருந்து சேவை 27 மாவட்டங்களுக்கு இன்று முதல் தொடங்குகிறது. ஏற்கனவே கடந்த வாரத்திலிருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இடையில் பேருந்து சேவை என்பது தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வகை 2 இருக்கக்கூடிய 23 மாவட்டங்களோடு சேர்த்து மொத்தம் 27 மாவட்டங்களுக்கான பேருந்து சேவை இன்று தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் கோயம்பேட்டினுடைய காட்சிகளை பார்க்க முடியும். காலை முதலே சென்னையை பொறுத்தவரை மழை பெய்து வந்தாலும் கூட பொதுமக்கள் ஆர்வமுடன் சொந்த ஊர் செல்வதற்காக இங்கு பேருந்து நிலையத்தில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை 3 வகைகளாக பிரித்தது. குறிப்பாக வகை 1 கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த 11 மாவட்டங்களுக்கு தற்போது பேருந்து சேவை இல்லை. வகை 2 இருக்கக்கூடிய அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 23 மாவட்டங்களுக்கு இன்று புதிதாக பேருந்து சேவை என்பது தொடங்குகிறது. ஏற்கனவே வகை 3 இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பேருந்து சேவை என்பது இயக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக பேருந்துகளை பொறுத்தவரை மொத்தம் 27 மாவட்டங்களுக்கும் சேர்த்து 9,333 பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. 50% இருக்கைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் கூட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது சென்னையில் நாம் இந்த காட்சிகளை பார்த்து வருவோம். கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பேருந்துகளில் மக்கள் காலை முதலே ஆர்வத்தோடு சொந்த ஊர் செல்ல திரும்பியிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை உள்ளே வரக்கூடிய பயணிகளுக்கு வெப்பநிலை பரிசோதனை என்பது செய்யப்படுகிறது. அதே போல முகக்கவசம் அணிந்திருக்கக்கூடிய பேருந்துகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தற்போது பேருந்தில் உட்பகுதி காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த் நமக்கு நேர்வழியில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பேருந்து விழுப்புரம் செல்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. இங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து பயணிகளிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா, எங்கிருந்து எங்க போறீங்க, இங்க வசதி எல்லாம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? நான் சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்கிறேன். இந்த பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளும் அரசின் ஆணைப்படி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3 பேர் சீட்டில் 2 பேர் பயணிகள் மட்டும்
அமர்ந்திருக்கிறார்கள். இரண்டு பேர் சீட்டில் ஒரு பழனி மட்டும் அமர்ந்திருக்கிறார்கள். அரசின் ஆணைப்படி அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறேன். வணக்கம், நன்றி. நிச்சயமாக பயணிகளுடைய கருத்தை கூட கேட்டிருப்போம். சமூக இடைவெளி பின்பற்றப்படைய வகையில் 50% இருக்கைகள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்று நிரப்பப்பட வேண்டும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது ஒரு இருக்கைக்கும் இன்னொரு இருக்கைக்கும் இடைவெளி விட்டு இங்கு இருக்கைகள் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பயணச்சீட்டு பெறுவதற்கான பிரத்யேகமான சிறப்பு கவுண்டர்களும் கூட சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே குறிப்பிட்டதை போல கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை தொடர்பாக அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார்கள். மேலும் மழை பெய்யக்கூடிய காரணத்தினால் சற்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை மக்கள் கூட்டம் கணிசமாகவே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேரமாக இன்னும் கூட்டம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஷ்ணு நந்தா, தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தில் புதுவைக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகிறதா சுருக்கமா? நிச்சயமாக இங்கிருந்து புதுவைக்குமான பேருந்துகளும் கூட காலை முதல் இயக்கப்படுகிறது. காலை 6 மணியிலிருந்து புதுவைக்கான பேருந்துகளும் தொடர்ந்து இயக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னையில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது தொடர்பாக நமது செய்தியாளர் நந்தா களத்திலிருந்து வழங்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம். இதைத் தொடர்ந்து மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, எந்தெந்த நீண்ட தூர ஊர்களுக்கு பேருந்துகள் அங்கு இயக்கப்படுகின்றன? விஷ்ணு, மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இங்கிருந்து 27 மாவட்டங்களுக்கு பேருந்துகளானது இயக்கப்படுகிறது. எஸ்சிடிசி பேருந்துகள் சென்னைக்கு மட்டும் இயக்கப்படுகின்றன. கோவை திருப்பூர் வழித்தடங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளானது ஒட்டன்சத்திரம் வரைக்கும் இயக்கப்படுகிறது. கரூர் ஈரோடு சேலம் வழித்தட பேருந்துகளான திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் இயக்கப்படுகிறது. தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களுக்காக இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் புதுக்கோட்டை வரைக்கும் இயக்கப்படுகிறது. அந்த அனுமதி பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி இல்லாத 11 மாவட்டங்களுக்கு நேரடியாக இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படவில்லை. மதுரை மாவட்டத்திலிருந்து எஸ்சிடிசி சார்பாக எந்தெந்த மாவட்டங்கள் இயக்கப்படுகிறது, எந்தெந்த எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகிறது தொடர்பாக தெரிந்து கொள்ளலாம். சார் சொல்லுங்கள், இப்போ மதுரை மாவட்டத்திலிருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு அனுப்புகிறோம் நம்ம? மதுரை மாவட்டத்திலேருந்து அதாவது கொரோனா நோய் தொற்று காலமாக வந்து ஊரடங்கு அமலில் இருந்ததுனால மாண்புமிகு தமிழக முதல்வர் தங்க தளபதியார் அவர்கள் நல்ல ஒரு அறிவித்தின் பேர் ஊரடங்களை வந்து சில தளர்வுகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இப்போ வந்து 23 மாவட்டத்துக்கு வந்து பேருந்து இயக்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து இன்றைக்கி மாட்டுத்தாவணிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம எஸ்சிடிசி பேருந்தை இயக்குகிறோம். இதில் வந்து அல்ட்ரா டிலக்ஸு, என்எஸ்எஸ் படுக்கை வசதி உள்ள பஸ் பேருந்து, கிளாசிக் பேருந்து கழிவுற வசதி உள்ள பேருந்து, இப்படி 3 வகையான பேருந்து வந்து நம்ம இயக்குறோம். பயணிகளும் அதுக்கு தந்தவர் வந்துட்டு இருக்காங்க. பயணிகள் வர வர நம்ம பேருந்து இயக்கத்தை மறுபடியும் கூட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 40 பேருந்து 42 பேருந்து வரைக்கும் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் சார் வர அதாவது மதுரையிலிருந்து சென்னைக்கு மட்டும் சுமார் 40 பேருந்துகள் இயக்குவதற்கு தயாராக வைத்திருப்பதாகவும் பயணிகளுடைய வருகையை பொறுத்து பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்சிடிசி செக்ரட்டரி தெரிவித்திருக்கிறார். நாம் இன்னொரு நபரிடம் பேசலாம். பிரதர், நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க? என்ன காரணமாக இப்போ லேட்டாக போகிறீங்க? நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸு, நாங்கள் பிளேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜாப்புக்காண்டி சென்னை போகிறோம். இன்னைக்கு காலையில் நாங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது, பேருந்து வசதியெலாம் இல்லாதனால ஒன்லி ட்ரான்ஸ்போர்ட் வந்து ட்ரெயின் மட்டும் தான். ட்ரெயின்லேயே இப்போ டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் அதுலேயும் டிக்கெட் கிடைக்கல. ஸோ வந்து இன்னைக்கு காலையில் ஜாயின் பண்ண வேண்டியது. நாங்கள் பர்மிஷன் கேட்டு இப்போ பஸ் வசதியெலாம் விட்டனால சரி போகலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லா பக்கமும் சானிடைஸ் பண்ணி டெம்பரேச்சர்லாம் பார்க்குறாங்க, அது கொஞ்சம் சேஃபியாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது பேருந்துகள் வேலைக்கு செல்லக்கூடியவர் மற்றும் பிற முக்கிய பணிகளுக்கு செல்லக்கூடியவர் பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் இத்தனை நாட்களாக அவர்கள் செல்ல முடியாமல் இருந்தது. தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டதை தொடர்ந்து ஆர்வத்துடன் அவர்களுடைய பணிகளை கவனிப்பதற்காக சென்று கொண்டிருக்க காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஷ்ணு, மதுரையில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்றத தெளிவாக சொன்னீங்க வெற்றி. தொடர்ந்து நம்ம பேசலாம். இந்த நிலையில் நெல்லையில் நகர பேருந்துகள் மட்டுமின்றி தென்காசி, சென்னை, மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் காலை 6 மணி முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? விஷ்ணு,
திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலிருந்து 60 பேருந்துகளும் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து 900 பேருந்துகள் என திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய கோட்டம், இந்த கோட்டத்திலிருந்து 900 பேருந்துகளும் உள்ளன. இந்த இதில் 70% பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில் மட்டுமல்லாது தேனி, திண்டுக்கல் மாவட்ட, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இயக்கப்படுகிறது. அதாவது 27 மாவட்டங்களில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு, ஏற்கனவே 4 மாவட்டங்களுக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் வந்து 23 மாவட்டங்களுக்கு தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 23 மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாது அதாவது சென்னை உள்ளிட்ட தொலைதூர பயணிகள், தொலைதூர பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. ஆனால் பயணிகளுடைய வருகை அப்படிங்கிறது மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் மட்டுமே மக்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுகிறது. நகர்ப்புற பகுதிகளிலும் பேருந்துகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாகவே உள்ளது அப்படிங்கிற காட்சிகளை தற்போது நம்ம பார்த்துட்ருக்கிறோம். நகர பேருந்துகளிலும் மக்கள் அவர்கள் வருகை அப்படிங்கிறது மிக குறைவாகவே காணப்படுகிறது. ஒவ்வொரு பேருந்துகளிலும் 20 பயணிகள், அதிகபட்சமாக 20-25 பயணிகளுக்கு மேல் இல்லை அப்படிங்கிற நிலை தான் தற்போது உள்ளது. அந்த நிலையில் காலை 6 மணி முதல் இந்த பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது. தொலைதூர பேருந்துகளுக்கு காலையிலேயே, பொதுவாக மாலையிலே இயக்கப்படக்கூடிய சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் காலையிலேயே இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேருந்து இயக்கம் அப்படிங்கிறது சுமூகமாக நடைபெற்று வருகிறது. 1 மாதத்திற்கு 30 நாட்களுக்கு பிறகு இந்த சேவை அப்படிங்கிறது துவங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களுடைய வருகை அப்படிங்கிறது குறைவாகவே உள்ளது அப்படிங்கிற நிலையில் தற்போது இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாளர் நம்மோடு இருக்கிறாங்க. சார், எத்தனை பேருந்துகள் இங்கே, எவ்வளவு பேருந்துகள் இயக்குறீங்க, வழக்கமாக எவ்வளவு பேருந்துகள் இயக்குவோர், ஒரு நிமிஷம், எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படும், இன்றைக்கு எவ்வளவு பேருந்துகள் இயக்கிட்டு இருக்கோம்? இங்கே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் எந்தெந்த திருநெல்வேலி கார்பரேஷன்ல இருந்து 60% வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 550 வண்டி ஓடிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஏற்கனவே தளர்வுகள் இல்லாத 11 மாவட்டங்கள் அப்படிங்கிறது அந்த பகுதியினுடைய எல்கை வரை ஓட்டக்கூடிய அந்த மாதிரி எதுவும் இருக்குது? அதாவது தஞ்சாவூருக்கு இயக்கக்கூடிய நிலை அப்படின்னா அங்கே தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் வண்டி ஓட்டலாம். இல்லை, நம்ம அரசு வழிகாட்டுகள் படி இந்த இதுக்குள்ளே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த 23 மாவட்டத்துக்குள்ளே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே போகிற வண்டிகளை மட்டும் ஓட்டிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக, அதாவது அரசினுடைய வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள அந்த தளர்வுகள் உள்ள அந்த பகுதியில் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும், தேவைக்கு ஏற்ப பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும், மக்களுடைய தேவை அதிகரிக்கக்கூடிய நிலையில் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறது அந்த மேலாளருடைய தகவலாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக நகர பேருந்துகளிலும் புறநகர் பேருந்துகளின் எண்ணிக்கை, பேருந்துகள் அதிகமாக இருந்தாலும் கூட மக்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. விஷ்ணு, நன்றி. சிவமணி, களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக. நெல்லையிலும் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தற்போது நாம் பார்த்தோம். இதேபோல் திண்டுக்கல், தேனி போக்குவரத்து மண்டலங்களில் இருந்து குமிளி, மதுரை, பழனி, கொடைக்கானல், காரைக்குடி, திருச்சி உள்ளிட்ட 798 வழித்தடங்களில் 500 பேருந்துகள் இயக்கப்பட்டன. முன்னதாக திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பேருந்துகளுக்காக அதிகாலை 4:30 அளவில் பயணிகள் ஏராளமானோர் காத்திருந்தனர். பேருந்துகள் வந்ததும் இருக்கைகளை பிடிப்பதற்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். திண்டுக்கல், தேனி பனிமலையிலிருந்து தொற்று அதிகம் உள்ள சேலம், கரூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. லட்சுமி, 45 டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பஸ்ஸு விட்டுருக்காங்க. 3 சீட்டில் வந்து 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. 2 சீட்டில் வந்து 1 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அதனால் இப்படியே இது கடைப்பிடிச்சா தொற்று பரவுறது கம்மியாக இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள புகழ்பெற்ற ஏரி காத்த கோதண்டராமர் கோவில் உள்ளிட்டவற்றில் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராபர்ட் எபினேசரிடம் கேட்கலாம். ராபர்ட், எந்தெந்த கோயில்களில் மக்களுக்கு அங்கு வழிபாடு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? கண்டிப்பா விஷ்ணு, செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையும் திருப்போரூர் கந்தசாமி கோவில், திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில், அச்சரப்பாக்கம் ஆட்சிசேவரர் கோயில், சிங்கபெருமா கோயில், பாடலாத்திரி நரசிம்மர் கோயில் ஆகிய கோயில்களை இன்னைக்கு வந்து இன்று முதல் சாமி தரிசனம் செய்யலாம் என்ற தமிழக அரசு உத்தரவை அடுத்து பக்தர்கள் வந்து இன்றிருந்து கோயில்களில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று வாரத்தின் முதல் நாள் என்பதால் வந்து பொதுமக்கள் வந்து கூட்டம் வந்து குறைவாகவே காணப்படுகிறது. இருந்த போதிலும் வந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காலையிலிருந்து காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விஷ்ணு, நன்றி ராபர்ட் உங்களுடைய தகவல்களுக்கு.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் மீண்டும் அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசியலிலிருந்து விலகியிருக்கப் போவதாக அறிவித்த சசிகலா தற்போது அதிமுக தொண்டர்களுடன் தொலைபேசியில் நாள்தோறும் பேசும் ஆடியோ வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவருடன் பேசுபவர்களை கட்சித் தலைமை நீக்கி வருகிறது. இதனை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அதிமுக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் ரூபம் கே வேலபன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதில் மீண்டும் கட்சியின் பொதுச்செயலாளராக சசிகலாவை தேர்ந்தெடுக்க வேண்டும், சசிகலாவிற்கு எதிராக பேசி வரும் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி வி சண்முகம், கே பி முனுசாமி உள்ளிட்டோரின் இல்லங்கள் முன்பு போராட்டம் நடத்துவது என்பன உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் விமானப்படை தளத்தின் தொழில்நுட்ப கட்டிடத்தில் ட்ரோன்களை பயன்படுத்தி 2 முறை வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு விமான நிலையத்திற்குள் இந்திய விமானப்படை தளம் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:40 அளவில் ட்ரோன்கள் மூலம் அனுப்பப்பட்ட வெடிகுண்டு விமானப்படை தளத்தின் தொழில்நுட்ப கட்டடத்தின் மேற்கூரையில் விழுந்து வெடித்தது. அடுத்த 5வது நிமிடத்தில் 2வது குண்டு தரையில் வெடித்தது. இந்த தாக்குதலில் விமானப்படை ஊழியர்கள் 2 படுகாயமடைந்தனர். இதையடுத்து தாக்குதலுக்கு உள்ளான பகுதி பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டது. எனினும் பாதுகாப்பு படை தளவாடங்கள் எதுவும் சேதமடையவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், சிஆர்பிஎஃப் டிஐஜி, தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் உள்ளிட்டோர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஜம்மு காஷ்மீர் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்ற மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட முதல் வெடிகுண்டு தாக்குதல் இதுவாகும். பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் விமானப்படை தளம் உள்ள நிலையில் சில கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே ட்ரோன்கள் அனுப்பப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது எல்லை தாண்டிய தாக்குதலா என்ற கோணத்திலும் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஹெலிகாப்டரை தீவிரவாதிகள் குறிவைத்ததாகவும், ஆனால் அது நிகழவில்லை என்றும் விமானப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஜம்முவில் 6 கிலோ வெடிபொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விமானப்படை தளபதி RKS பதூரியா அரசுமுறை பயணமாக வங்கதேசம் சென்றுள்ளதால் ஏர் மார்ஷல் விக்ரம் சிங்கை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடர்பு கொண்டு நிலவரத்தை விசாரித்துள்ளார். இச்சம்பவத்தின் எதிரொலியாக பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு ஆளான பதான்கோட் மற்றும் அவந்திப்பூர் விமானப்படை தளங்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பு வீரர்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் எல்லைப் பகுதியிலிருந்து நடத்தப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று உறுதிப்படுத்திய விசாரணை அதிகாரிகள் இந்த தாக்குதலின் பின்னணியில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 5127 குறைந்திருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உயிரிழப்பு 100 குறைவாக பதிவாகியுள்ளது. ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் பாதிப்பு 5127 குறைந்துள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 24,65,874 உள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நாள் உயிரிழப்பு 100 கீழ் சென்று 91 பதிவாகியுள்ளது. ஒட்டுமொத்த உயிரிழப்பு 32,290 உள்ளது. ஒரே நாளில் 7,157 பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோர் எண்ணிக்கை 23,90,783 உள்ளது. மாநிலம் முழுவதும் 42,801 பேர் சிகிச்சையில் இருப்பதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. மாவட்ட அளவில் அதிகபட்சமாக கோவையில் 649 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. ஈரோட்டில் 530 பேருக்கும், சேலத்தில் 343 பேருக்கும், திருப்பூரில் 316 பேருக்கும், சென்னையில் 308 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக பெரம்பலூரில் 23 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 21 மாவட்டங்களில் 100 குறைவானோருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிதாக ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை. தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு
ஜெராக்ஸ் கடைகளை காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தனியார் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்கலாம். மாவட்டத்திற்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பொது பேருந்து போக்குவரத்தை குளிர்சாதன வசதியின்றி 50% பயணிகளுடனும் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகளில் ஈடுபடுவோர் இப்பதிவில்லாமல் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி இயந்திரங்களை பழுதுபார்ப்பவர்கள், தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை வீடுகளுக்கு சென்று பணிபுரிய இப்பதிவு தேவையில்லை. அனைத்து அரசு அலுவலகங்களும் இதர தொழிற்சாலைகள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், ஏடிஎம் சேவைகள் அனைத்தும் 100% பணியாளர்களுடன் செயல்படலாம். SEBI எனப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் மற்றும் அதன் செயல்பாடுகள் 100% பணியாளர்களுடன் செயல்படலாம். தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள், வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா மற்றும் குறு நிதி நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. உடற்பயிற்சி கூடங்கள், யோகா பயிற்சி நிலையங்களும் குளிர்சாதன வசதி இல்லாமல் 50% நபர்களுடன் வழக்கமாக செயல்படும் நேரத்தில் இயங்கலாம். அருங்காட்சியகங்கள், தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள், அகழ் வைப்பகங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. ஊரடங்கு தளர்வுகளின்படி இந்த 4 மாவட்டங்களிலும் அனைத்து தனியார் நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்படலாம். காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை அனைத்து துணிக்கடைகளும் நகைக்கடைகளும் குளிர்சாதன வசதியின்றி செயல்படலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களை மட்டும்தான் அனுமதிக்க வேண்டும். வணிக வளாகங்களும் மால்களும் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை இயங்கலாம். அங்குள்ள உணவகங்களில் பார்சல்கள் மட்டும் வழங்க வேண்டும். அதே சமயம் மால்களில் உள்ள திரையரங்குகள், விளையாட்டுக் கூடங்கள் செயல்படக்கூடாது. காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கலாம். பார்வையாளர்கள் இல்லாமல் திறந்த வெளியில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தலாம். முக்கியமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என 4 மாவட்டங்களிலும் அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி அனுமதிக்கப்படுகிறது. அதே சமயம் அர்ச்சனை, திருவிழாக்கள் மற்றும் குடமுழுக்கு நடத்த அனுமதி இல்லை. இதில் தொற்று பாதிப்புக்கு ஏற்ப 38 மாவட்டங்களையும் 3 வகையாக பிரித்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது. அமைச்சரவையில் முதன்முறையாக பாஜக இடம்பெற்றுள்ள நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பெண் ஒருவர் அமைச்சராகியுள்ளார். சந்திர பிரியங்கா எனும் நான் இந்திய ஒன்றியத்தில் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்தியாவும் மனுத்தாண்டும் ஆற்றுவேன். நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சராக கடந்த மாதம் 7ஆம் தேதி ரங்கசாமி பதவியேற்றார். பின்னர் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு குணமடைந்த நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின் அமைச்சர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் புதிய அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அதில் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சிப்பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என்ற வரி இடம்பெற்றிருந்தது. தமிழ்நாட்டில் திமுகவைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிய அரசு என கூறுவதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரி பதவிப் பிரமாணத்தில் இந்திய ஒன்றியம் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சிப்பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். முதலில் பாஜகவைச் சேர்ந்த நமச்சிவாயம் பதவியேற்றுக் கொண்டார். நமச்சிவாயம் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சிப்பரப்பின் அமைச்சர் என்கின்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். இதையடுத்து NR காங்கிரஸைச் சேர்ந்த லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சந்திர பிரியங்கா ஆகியோர் பதவியேற்றனர். சந்திர பிரியங்கா எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி
ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். இறுதியாக பாஜகவைச் சேர்ந்த சாய் கே சரவணகுமார் பதவியேற்றார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜகவைச் சேர்ந்த சட்டப்பேரவைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பதவியேற்பு விழாவை திமுக எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். பதவியேற்பு முடிந்தவுடன் துணைநிலை ஆளுநருடன் ரங்கசாமி அமைச்சரவை குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக விழாவில் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ரங்கசாமி அமைச்சரவையில் 3 பேர் என்ஆர் காங்கிரஸ், 2 பேர் பாஜக என மொத்தம் 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முதல் முறையாக அமைச்சரவையில் பாஜக இடம்பெற்றுள்ளதோடு 40 ஆண்டுகளுக்கு பிறகு பெண் ஒருவர் அமைச்சராகியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சந்திரகாசுவின் மகளான சந்திர பிரியங்கா எந்த துறை கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படுவேன் என தெரிவித்தார். அமைச்சரவை கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய என்ஆர் அவர்கள், எங்களுடைய முதல்வர் ஐயா அவர்கள். அவங்களால தான் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நிச்சயமா வந்து எங்க மேல உள்ள நம்பிக்கையில இந்த ஒரு அமைச்சர் பதவியை வந்து 5 அமைச்சர்களில் ஒரு அமைச்சராக என்னை வந்து ஆக்கியிருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய என்ஆர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தன் மீதான அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். கொரோனா தடுப்பூசி குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் மனதின் குரல் நிகழ்ச்சி வானொலியில் ஒலிபரப்பானது. இதில் பேசிய அவர், கடினமான உழைப்பால் இந்திய வீரர் வீராங்கனைகள் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளதாக கூறினார். ஒலிம்பிக் குறித்த பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள மைகவ் தளத்தில் ரோட் டு டோக்கியோ குவிஸில் அனைவரும் பங்கேற்க அழைப்பு விடுத்த அவர், அண்மையில் காலமான இந்தியாவின் பறக்கும் மனிதர் மில்காசிங் மருத்துவமனையில் இருந்தபோது அவரை சந்தித்ததை நினைவு கூர்ந்துள்ளார். அப்போது ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்களை உற்சாகப்படுத்த தாம் வர தயாராக இருப்பதாக மில்காசிங் கூறியதாகவும் மோடி தெரிவித்தார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்பது எளிதானது அல்ல என குறிப்பிட்ட பிரதமர், தமிழக வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவியின் திறமையை வெகுவாக பாராட்டினார். सीए भवानी देवी जी, नाम भवानी है और ये तलवारबाजी में एक्सपर्ट है. चेन्नई के रहने वाली भवानी पहली भारतीय फेंसर है जिन्होंने ओलंपिक में क्वालिफाई किया है. मैं कहीं पढ़ रहा था कि भवानी जी की ट्रेनिंग जारी रहे इसके लिए उनकी मां ने अपने गहने तक गिरवी रख दिए थे. மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு குறித்து தான் பேசி அனைத்தையும் தொகுத்து சென்னையைச் சேர்ந்த குரு பிரசாத் என்பவர் மின் புத்தகமாக உருவாக்கியிருப்பதையும் மோடி சுட்டிக்காட்டினார். குரு பிரசாத் ஜி, ஆப் யே போஸ்ட் படகர் பஹுத் ஆனந்த் ஆயா. அப் ஆப் அப்னி ஈ புக் மே ஏக் ஆர் பேஜ் ஜோட் தீஜியே. நான் தமிழ் கலா சாராக்தின் பெரிய அபிமானி. நான் உலகத்தலே பல்மயான் தமிழ் மோலியன் பெரிய அபிமானி. உச்சாரண தோஷ் அவசிய ஹோகா. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கிராமப்புற மக்களிடம் தயக்கம் உள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, வதந்திகளை நம்பாமல் எவ்வித தயக்கமும் இன்றி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அறிவியலையும் நமது விஞ்ஞானிகளையும் நம்ப வேண்டும் என குறிப்பிட்ட அவர், கொரோனாவுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தொடருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியது மகிழ்ச்சி அளிப்பதாக சென்னை ஆவடி அருகே பருத்திப்பட்டை சேர்ந்த குரு பிரசாத் தெரிவித்துள்ளார். மேலும் தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மோடி பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆக்சுவலி நரேந்திர மோடி ஏன் பிடிக்கும்னா, அவர் எப்படி டெவலப்மெண்ட் ஓரியன்ட் அவர், முடிஞ்ச வரைக்கும் நாட்டு வளர்ச்சிக்கு கொண்டு போகணும்னு தான் பார்க்குறாரு. அவர் நாட்டு வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபடுறாரு. இது வரைக்கும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அப்துல் கலாம் பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம ஐயா அப்துல் கலாம் பற்றி சொல்லியிருக்காரு. தமிழ் மொழி பற்றி பேசியிருக்காரு. பிஎம் நரேந்திர மோடி வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அப்போ வந்து மன் கி பாத்தும் ஆக்சுவலி டெய்லியும் ஒவ்வொரு மந்த்து கடைசி சண்டே வந்து பேசுகிற காலில் 11 o'clock, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நான் பேசும்போது சரி நாமளும் அவருக்கு எதாவது எழுதி போட்டு அதை அவர் பேசினார்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது நன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எழுதினேன். அவருக்கு அவர் பேசினார். எஸ்பிஐ ஏடிஎம்களில் நூதன முறையில் பணத்தை திருடிய வழக்கில் ஹரியானாவில் கைது செய்யப்பட்ட வீரேந்தர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் 21 ஏடிஎம் மையங்களில் பணம் திருடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நகரில் கடந்த 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலான காலத்தில் பணம் டெபாசிட் இயந்திரங்களுடன் கூடிய பாரத ஸ்டேட் வங்கியின் மையங்களில் சிலர் பணம் எடுப்பது போல சென்று 45 லட்சம் ரூபாயை திருடியுள்ளதாக புகார்கள் வந்தன.
இது தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் வடமாநில கும்பல் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஹரியானா மாநிலத்திற்கு தனிப்படை போலீசார் விரைந்தனர். அதில் அமீர் அர்ஷ் என்ற நபர் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமீர் அளித்த தகவலின் அடிப்படையில் அவரது உறவினரான வீரேந்தர் கைது செய்யப்பட்டார். வீரேந்தரை விமானம் மூலம் போலீசார் இன்று சென்னைக்கு அழைத்து வந்தனர். தரமணி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 9 பேர் ஒருங்கிணைந்த இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சென்னையில் 15 இடங்களில் பணத்தை திருடியதோடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 இடங்களிலும் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் தலா ஒரு இடத்திலும் குற்றச்செயலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திருடப்பட்ட பணத்தில் 20 லட்சத்தை தரமணியில் உள்ள கோட்டெக் வங்கி டெபாசிட் ஏடிஎம் மூலமாக அமீரின் தாயார் பெயரில் உள்ள வங்கிக் கணக்கில் அனுப்பியது தெரிய வந்தது. கொள்ளை கும்பலின் தலைவனாக சதகத்துல்லா கான் செயல்பட்டதை தனிப்படை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதையடுத்து வீரேந்திரின் 3 வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ள போலீசார் அதில் உள்ள பணத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனிடையே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வீரேந்திரை 9ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை பகுதிக்கு வந்தடைந்த காட்சிகளை கழுகு பார்வையில் படம் பிடித்திருக்கிறது News18 தொலைக்காட்சி. ராமநாதபுரம் மாவட்டத்தின் குடிநீர் தேவைக்காக 3000 கனஅடி தண்ணீர் வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ளது. ஆற்றுப்படுகை வழியாக பாய்ந்தோடி வரும் தண்ணீரால் சிவகங்கையின் வயல்வெளிகள் புத்துணர்ச்சி பெற்றிருக்கின்றன. வளைந்து நெளிந்து சீறி பாய்ந்து வரும் இந்த தண்ணீர் வழியெங்கிலும் உள்ள குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுவது மட்டுமன்றி இயற்கையின் அழகை பறைசாற்றுவதாகவும் அமைந்துள்ளது. கோடைக்கால விவசாயத்தையொட்டி தண்ணீருக்காக காத்திருந்த தங்களுக்கு வைகை அணை நீர் மிகவும் பயனுள்ளதாக அமையும் எனவும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மானாமதுரையின் எழில்மிகு ஆலயங்களையும் அழகிய கரையோரங்களையும் வருடிச் செல்லும் தண்ணீர் ராமநாதபுரம் மக்களின் தாகம் தீர்க்க கரை புரண்டு ஓடுகிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் கூண்டு அமைத்திருக்கிறார்கள். கைலாசநாதர் கோவில் மலைப்பகுதியில் சிறுத்தை சுற்றித் திரிவதாக வீடியோ ஒன்று வெளியானது. அதையடுத்து வனத்துறை சார்பில் 3 அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு சிறுத்தையின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டது. இந்நிலையில் கைலாசநாதர் கோவில் மலையின் மேற்கு பகுதியில் ஆட்டுக்குட்டி அடைக்கப்பட்ட கூண்டை வைத்து சிறுத்தையை உயிருடன் பிடிக்கும் பணியில் வனத்துறை ஈடுபட்டு வருகிறது. இதனிடையே அப்பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் சத்ருஜித் படை பிரிவினர் ராஜஸ்தானில் ஹெலிகாப்டரில் இருந்து குதித்து போர் ஒத்திகை மேற்கொண்டனர். இந்திய விமானப்படையும் ராணுவமும் இணைந்து இந்த ஒத்திகையை மேற்கொண்டனர். போர் சூழலுக்கு தயாராக இருப்பதை எடுத்து கூறக்கூடிய வகையில் இந்த ஒத்திகை நடைபெற்றது. போர் விமானத்திலிருந்து அடுத்தடுத்து பாராசூட் உதவியுடன் வீரர்கள் குதித்தனர். போர் ஏற்படக்கூடிய நேரங்களில் பாதுகாப்பு தளவாடங்களை பாராசூட் உதவியுடன் தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு எடுத்து செல்வது குறித்தும் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. வீரர்கள் பாராசூட்டின் உதவியோடு அடுத்தடுத்து குதித்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. உறவினர்களிடமிருந்து பணத்தை மீட்டு தரக்கோரி கொரோனா தொற்றாளர் ஒருவர் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த சடையக்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பாத்தாள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வந்தார். சொத்துக்களை தமது உறவினர்களின் பெயரில் எழுதி வைத்திருக்கிறார். இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுப்பாத்தாள் சொத்துக்களை வாங்கிவிட்டு உறவினர்கள் யாரும் தம்மை கவனிப்பதில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். தமது சொத்துக்களை மீட்டுத்தர வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்து வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்.
சொத்து எல்லாம் எங்கள் பிள்ளைக்கு எங்கள் அக்கா பிள்ளைகளுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. பிரபல அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். ஏற்கனவே டென்னிஸ் பிரபலங்களான ரஃபேல் நடால் உடல்நிலையை காரணம் காட்டியும் ஆஸ்திரேலிய வீரர் டாமினிக் தீமும் ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். 39 வயதான செரீனா வில்லியம்ஸ் ஏற்கனவே கடந்த 2012 ஆண்டு லண்டன் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவராவார். மேலும் சிட்னி, பெய்ஜிங் மற்றும் லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளிலும் சகோதரி வீனஸ் வில்லியம்ஸுடன் இணைந்து 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்த செரீனாவின் ரசிகர்கள் திடீர் அறிவிப்பால் ஏமாற்றம் அடைந்தனர். பிரான்ஸ் நாட்டில் சைக்கிள் பந்தயத்தின் போது ரசிகை ஒருவரின் கையில் இருந்த பலகை உரசியதில் சைக்கிளில் சென்ற வீரர்கள் அடுத்தடுத்து கீழே விழுந்ததில் 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். டூர் தி பிரான்ஸ் என்ற சைக்கிள் பந்தயத்தை காண்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் குழுமியிருந்தனர். அப்போது ரசிகை ஒருவர் தொலைக்காட்சியில் தன்னுடைய கையில் இருந்த பலகை தெரிய வேண்டும் என்பதற்காக வீரர்கள் செல்லக்கூடிய பாதையில் நின்று கேமரா முன்பு காண்பித்தார். அப்போது அவர் கையில் இருந்த பலகை அந்த வழியாக சைக்கிளில் வந்த வீரர் மீது உரசியதில் அவர் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தார். அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த வீரர்கள் சைக்கிளுடன் கீழே விழுந்தனர். இதில் 20 மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்த நிலையில் அந்த ரசிகை மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்குமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர். Well, the stupidity of a fan at the side of the road. Look at this. Tony Martin comes through. மியான்மரில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் எழித்து அளிக்கப்பட்டன. யாங்கோனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதுவரை கைப்பற்றப்பட்ட ஹெராயின், கஞ்சா, கேட்டமைன் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரே நேரத்தில் பொத்தானை இயக்கி போதைப் பொருட்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டன. மியான்மரில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருவதையடுத்து சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற ராணுவ ஆட்சியாளர்கள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பல்லாவரத்தில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையில் மட்டுமே டாஸ்மாக் கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருநீர்மலையில் அமைந்துள்ள மதுபான கடையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகும் விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. மேலும் 130 ரூபாய் மதிப்பிலான மதுபானம் 250 ரூபாய்க்கும், 190 ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில் 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள செங்குடு நகரில் முதல் ஸ்கை ரயில் சேவை சோதனையோட்டம் நடைபெற்றது. தென்மேற்கு ஜியாங்டாங் பல்கலைக்கழகமும் ஷாங்டாங் ஸ்கை ரயில்வே குரூப் நிறுவனமும் இணைந்து இந்த ரயிலை வடிவமைத்துள்ளன. இந்த ரயிலில் பயணிகள் 270 கோணத்தில் பார்க்கும் வகையிலும் ரயிலின் தரையும் கண்ணாடியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தாத வகையில் முற்றிலும் பசுமை ஆற்றலில் இந்த ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மணிக்கு 80 வேகத்தில் பயணிக்கும் இந்த ரயிலின் டிக்கெட்டுகள் வழக்கமான ரயில் கட்டணத்தில் 1/6 மட்டுமே இருக்கும் என்று அந்நாட்டு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனால் இவ்வகை ரயில்களில் பயணிக்க மக்களிடம் ஆர்வம் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து கால்பந்து திருவிழா தொடர்பான செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பிருந்தா. பிருந்தா, ஓவர் டு யூ. நன்றி விஷ்ணு. யூரோகோப்பை கால்பந்து தொடரிலிருந்து வெளியேறின நடப்பு சாம்பியன் சிவப்பு அட்டையால வெற்றி வாய்ப்பை இழந்த நெதர்லாந்துன்னு யூரோகோப்பை கால்பந்து தொடரில் நிறைய விஷயங்கள் நேற்றைய போட்டியில் அரங்கேறியிருக்கு. இது எல்லாத்தையும் தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் ஒரு பிரேக்குக்கு அப்புறமா. காலை 9 முதல் இரவு 7 வரை அனைத்து துணி கடைகளும் நகை கடைகளும் குளிர்சாதன வசதியின்றி செயல்படலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களை மட்டும்தான் அனுமதிக்க வேண்டும். வணிக வளாகங்களும் மால்களும் காலை 9 முதல் இரவு 7 வரை இயங்கலாம். அங்குள்ள உணவகங்களில் பார்சல்கள் மட்டும் வழங்க வேண்டும். அதே சமயம் மால்களில் உள்ள திரையரங்குகள், விளையாட்டுக் கூடங்கள் செயல்படக்கூடாது. காலை 6 முதல் இரவு 9 வரை விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கலாம். பார்வையாளர்கள் இல்லாமல் திறந்த வெளியில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தலாம். முக்கியமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என 4 மாவட்டங்களிலும் அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி அனுமதிக்கப்படுகிறது. அதே சமயம் அர்ச்சனை, திருவிழாக்கள் மற்றும் குடமுழுக்கு நடத்த அனுமதி இல்லை. இதில்